குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கஃபே. ஸ்வதிஷ்டா, காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுவேன்? தயவு செய்து போய் பல்லு விளக்கு வேணும் மட்டும் சொல்லாத, அதை தவிர்த்து என்ன பண்ணுவேன்? காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுவேன்? நிறைய தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணுவியா? இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா உனக்கு? ஆமாம். ஏன்? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி எழுந்துக்கிறதே நம்ம லேட்டு தான். ஆனால் நம்ம ஷோ ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா டான்னு ஒரு 7 o'clockலாம் முழிப்பு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வந்து டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ டாப் பிரெயின் வந்து இப்போ தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே மங்களகரமான பாடல் மூலயமா நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனாலே வந்து ஓகே பார்க்கணும் அப்படின்னு தோணும். பட் அதையும் தாண்டி வந்து சுசித்ரா என்ன சாரீஸ் போடுறாங்க, அது முக்கியமாக கேர்ள்ஸ் நம்ம வந்து அதானே நோட் பண்ணுவோம். அவங்க சொல்ற கண்டென்ட்டை விட்டுட்டு அவங்க என்ன சாரி போடுறாங்க, என்ன கலர் மேட்சிங்கா வந்து ஆக்சசரிஸ் போடுறாங்க, இதெல்லாம் வந்து நான் நிறைய நோட் பண்ணுவேன். நீ நோட் பண்ணிருக்கியா? கண்டிப்பா நானும் நோட் பண்ணிருக்கேன். அதாவது கேர்ள்ஸ்க்கு இருக்க ஈகர்னஸே அதுதான். இப்போ நம்மளே வந்து ஒரு மேக்கப் ரூம்ல வரும்போது நீ என்ன காஸ்டியூம் போடுற, நீ என்ன இயரிங்ஸ் போடுற, நானும் நீயும் பேசிப்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம சுசித்ரா வந்து அழகழகா புடவை கட்டுறாங்க, அழகழகா ஆக்சசரிஸ் போடுறாங்க. இதையும் தாண்டி அவங்க வாய்ஸும் ரொம்பவே இனிமையா இருக்கு இல்லையா. வாங்க பார்க்கலாம் ராகம் 16 பாடல் 100. நிதி சால சூகமா, நிதி சால சூகமா, ராமுனி சந்நிதி சேவ சூகமா, நீச்சமோனோ வல் குமனச நிதிச்சால சூகமா, ராமுனி சந்நிதே சேவ சூகமா, நீச்சமோனோ வல் குமனச நிதிச்சால சுகமா. ததினவனி தக்ஷி ரமுலு ரோச்சோ, ததினவனி தக்ஷி ரமுலு ரூச்சோம், தாஷரதி தியான பஜன சுதாரசமுரூச்சோ, தாஷரதி தியான பஜன சுதாரசமு ரூச்சோ, நிதி சால சூகமா, ராமுனி சந்நிதி சேவ சூகமா, நீச்சமுனோபல் குமனச நிதி சால அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். காலை வேளையில் கனிவு கொடுக்கும் இசையானது நம்முடைய மனசையே ரொம்ப சுத்தப்படுத்தி, ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி, அந்த நாள் முழுக்க நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அப்படி எத்தனையோ ராகங்கள் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தரும். இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராகம், அதாவது இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ராகம் இருக்கே, இந்த ராகமானது சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனேவே, ஒரு சுபமான விஷயம், ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொன்னாலே உடனே மனசுக்கு வரக்கூடிய ராகம் இதுதான்.
இந்த ராகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கல்யாணி அப்படின்னு பேர். பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கல்யாணகரமான ஒரு ராகம் இது. மங்களம் நிகழ்வுகள் எங்கெல்லாம் உண்டோ அந்த மங்கள நிகழ்வுகள் இருக்கிற இடத்துல இந்த கல்யாணி ராகம் நிச்சயம் இருக்கும். பிரிக்கவே முடியாது, மங்களத்தையும் கல்யாணியையும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவு அழகான ராகம் இது. ரொம்ப மென்மையாகவும் பாடலாம், அதே சமயம் ரொம்ப நல்ல ஹெவி கிளாசிக்கலாகவும் பாடக்கூடிய ஒரு ராகம். மெல்லி செயலியும் அதிகமாக உபயோகப்படுத்தின ராகங்களில் இது ஒன்று. திரை இசையில் பார்க்கும் பொழுது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாறாது எத்தனையோ பாடல்கள் இந்த கல்யாணி ராகத்தில் நம்ம பார்க்க முடியறது. இப்போ நம்ம பார்த்த இந்த கீர்த்தனை தியாகராஜருடைய ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கம்போசிஷன். தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனையில் சொல்லும் பொழுது நிதி சால சுகமானு கேட்குறார். நிதினா என்ன நமக்கே தெரியும், பணம் சுகம் தருமா அப்படின்னு கேட்குறாராம். உண்மையான சுகம் எது தரும்னார், இந்த நிதி கிடையாது, ராமர் சந்நிதி தான் நமக்கு சுகம் தரக்கூடியது, அந்த ராமனை பஜிப்பாயாக, அந்த ராமனை நினைப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு கதை உண்டு, இந்த கீர்த்தனத்துக்கே ரொம்ப அழகான ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் தியாகராஜ சுவாமிகள் அந்த ஊரில் ரொம்ப பிரசித்தி ஆறார் இல்லையா, அந்த க்ஷேத்திரத்தில் நிறைய பாடி, அதாவது திருவையாறு அப்படிங்கிற ஊரில் இருக்கார். அங்கே நிறைய பாடுறதுனால அவர் அத்தனை பேருக்கும் அவரை நல்லா தெரியுது. அப்போது ஒரு சரபோஜி மன்னர் இருந்தாராம். அந்த சரபோஜி மன்னர் என்ன பண்ணினாராம், என்னை பற்றி பாட்டு எழுத சொல்லுங்கள் தியாகராஜரை அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அப்போது எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என்னை பற்றி பாட்டு எழுதுறதா இருந்தால் எவ்வளவு வேணாலும் நான் பணம் தரேன், எவ்வளவு செல்வம் வேணாலும் தரேன், தியாகராஜருக்கு ஏழ்மை உண்டு, அதனால் எவ்வளவு வேணாலும் அவர் என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் அவர் என்னை பற்றி பார்த்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ தான் தியாகராஜர் கேட்குறார், அவர் கொடுக்குற அந்த பணம் எல்லாம் சுகம் தரப்போகிறதா என்ன, கிடையவே கிடையாது. இதில் மமத பந்தனயூத்த நரஸ்துதி சுகமா அப்படின்னு கேட்குறாராம். மமதையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நரனை ஸ்துதி பண்ணுறது வந்து சுகம் கிடையாது, இந்த தியாகராஜருக்கு எப்பொழுதுமே ராமரை பஜிப்பதும் ராம நாமத்தை சொல்வதும் ராமரை பாடுவது தான் சுகம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கீர்த்தனை. கச்சேரிகள் போகிறவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த கீர்த்தனையை வந்து கேட்காமல் இருந்திருக்கவே முடியாது, அவ்வளவு பாப்புலரான ஒரு கீர்த்தனை இந்த கல்யாணி ராகத்தில். நம்ம முன்னாடியே பார்த்தோம் 72 மேளகர்த்தா ராகங்கள் உண்டு, அதில் 65வது மேளகர்த்தா ராகம் இந்த கல்யாணி ராகம். சம்பூர்ண ராகம், சம்பூர்ணம்னா 7 ஸ்வரங்களும் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்வரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ச ரீ க ம ப த நீ சா நீ த ப ம க ரீ ச. இந்த கல்யாணி ராகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே தீவிர ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இதில் வரக்கூடியது அந்திர காந்தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கா, அதாவது காலையே 1, 2, 3 நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடியதில் இதில் எல்லாமே ஒரே நம்பர், அதாவது 2 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும், கா 2 மா 2 த 2 நீ 2 அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை சங்கீத சம்மந்தப்பட்ட பாஷையில். அதுபோல் ரொம்ப அழகான ஒரு ராகம். இதை மெல்லி இசையில் எப்படி கையாண்டுருக்காங்க, திரை இசையில் எப்படி கையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பாட்டை வச்சு முதல்ல இந்த கல்யாணி ராகத்தை உங்கள் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுஷீலா அம்மா ரொம்ப அழகாக பாடின பாட்டு, கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் வந்த பாட்டு இது. திருவருட்செல்வர் அப்படிங்கிற படத்தில் நம்ம கேட்டிருக்காமல் இருக்கவே முடியாது. மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி மாயவனோ தூயவனோ நாயகனோ நரரியே மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன் மன்னவன் வந்தானடி தோழி
மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. செந்தமிழ் சொல்லிடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன் மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன். இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி. கல்யாணியோட எசன்ஸை முழுக்க ஒரு பாட்டில் பார்க்க முடியும்னா இந்த மன்னவன் வந்தானடி அதுக்கு ஒரு ரொம்ப 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 பொருத்தமான உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். தூட்டிடுவேன் அது மாதிரி கல்யாணிக்கு என்னென்ன பிடிகளெல்லாம் ரொம்ப அவசியமோ அந்த பிடிகள் எல்லாம் இந்த பாட்டில் உண்டு. சரிகமாபதனி அப்படின்னு அந்த கல்யாணியோடைய ஆரோகண ஸ்வரங்களே இந்த பாட்டுக்கு நடுவுலேயே வரும். அவ்வளோ அழகான கம்போசிஷன். இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் இருக்குது அந்த காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் நிறைய பாடல்கள் கல்யாணியில் இருக்குது. வரும் நாட்களில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சசிகா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜாதகம் ஜோசியம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம இந்தியா அண்ட் சைனாவில் தான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் இதை பற்றி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸ்வதேஷா, அதாவது ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சில பேருக்கு நம்பிக்கை இருக்கவங்க தான் ஆஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியை வந்து ரொம்ப நம்புகிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய ஜோசியர்கிட்ட போய் இது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து கல்யாணம் வரைக்கும் வந்து அவங்களோட ஆஸ்ட்ராலஜியை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எஸ், அஸ்ட்ராலஜி வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஒரு பரிமாணத்தில் வந்து அஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அதனால தான் நம்ம ஷோ பேர் கூட ஆஸ்ட்ரோ 360 நம்ம வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு லயன் கே ராம் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது மகிழ்ச்சிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வளர்ச்சிக்காக வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே நடக்காதவர்களுக்கு கூட முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காமல் தவிக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிக்கு மேலான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான விஷயங்கள் புது தகவல் அப்படிங்கிறத விட பொதுவான நன்மையான உண்மையான சாஸ்திர ரீதியான விளக்கங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நான் அந்த கடந்த வாரம் அதாவது துபாய்க்கு வந்து உலக லெவல் இருக்கக்கூடிய கல்ஃப் மாநாட்டுக்கு சிறப்பு ஒரு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விஷயமாக போகும் பொழுது இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை, இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னு கிடையாதுங்க, வாழ்க்கையில் மிக மிக விரைவிலேயே முன்னேறணும்னு நினைக்கிற எத்தனையோ பாக்கியவான்கள் வாஸ்து அப்படிங்கிற அந்த வாஸ்து சாஸ்திரத்தை வந்து தக்க விதத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உலகறிந்த ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அந்த மாநாட்டில் வாஸ்து அப்படிங்கிறது எந்த மாதிரி பரிணமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அதாவது 10:8 அல்லது 6:7 அல்லது 20:40 அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாடகை அப்படின்னு கணக்கு இருக்குது. அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாம் வச்சுருக்கக்கூடிய ஷேம்பல் வந்து எந்த இடத்துல வைக்கணும், நம்ம எந்த திசை பார்த்து உட்கார்ந்து பேசணும், அப்படி உட்கார்ந்து பேசும் பொழுது வாடிக்கையாளர், உதாரணமாக நம்ம கிழக்கு பார்த்து உட்கார்ந்தோம்னா வாடிக்கையாளர் மேற்கு பார்த்து உட்காருவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும், வாஸ்து படிக்கணும்னு கிடையாதுங்க. ஆனால் அவர் வந்து நம்மளை பார்த்து பேசும் பொழுது நமக்கு பின்னாடி எந்த மாதிரியான பிம்பங்கள் இருந்துகிட்டு இருக்கணும், அதாவது மிரர் கண்ணாடியாக அல்லது கழுகு ஃபோட்டோவா அல்லது குதிரையை சம்மந்தப்பட்ட புகைப்படமாக இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாட்டை பொறுத்தளவுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாஸ்துங்கிற பேரில் பொத்தாம் பொதுவாக ஏதாவது ஒரு கண்ணாடி அல்லது ஏதாவது ஒரு உருவப்படம் வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
உலக லெவலில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக, அதாவது அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரியான ராசிகளுக்கு தகுந்த புகைப்படங்கள் வைக்கக்கூடிய அல்லது வேறு சில பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த வாஸ்து இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கடந்த முறை நான் கனடா போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பிரபல மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு நடிகையுடைய, ஒரு திரைப்பட நடிகையுடைய வீட்டில் நான் வாஸ்து பார்க்கும் பொழுது, அந்த வீட்டுக்கு வாஸ்துவே தேவையில்லைன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அவங்க வருத்தப்பட்டாங்க. எத்தனையோ பேர்த்துக்கு வாஸ்து பார்த்து சொல்கிறீங்க, கடல் கடந்து உலகம் முழுவதும் இங்கே வந்து, அதுவும் நயாகரா வீழ்ச்சிக்கு, நயாகரா ஃபால்ஸுக்கு உங்களை கூட்டி வந்திருக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வாஸ்துவை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே, வாஸ்து வேண்டியதில்லைன்னு சொல்கிறீங்களே, எதற்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது செங்கல்லால் அல்லது கல்லால் கற்களால் கட்டப்பட்ட மணல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வீடுகள் கட்டும் பொழுது அதற்கு வாஸ்து அப்படிங்கிற அந்த வாஸ்து சாஸ்திரம் ஓரளவுக்கு பயன்படுதுங்கிறது உண்மை. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, வாஸ்து சாஸ்திரம் முழுமையாகவே பயன்படாது, ஓரளவு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான விஷயம். அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்தால்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் எடுக்கிற காரியத்தில் ஜெயத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருக்கும் பொழுது வாஸ்து பலன் கிடைக்குது. அதுவே நான் பார்த்த பிரபல்யமான அந்த நடிகையுடைய அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் கட்டப்பட்டது, அதாவது ஹுட்டு மரத்தால் செய்யப்பட்ட அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். அதை புரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், வாஸ்து அப்படிங்கிறது கட்டிடத்தில் மட்டும் கிடையாதுங்க, கட்டிடத்திற்குள்ளே அடுக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஷோபா செட்டாக இருந்தாலும் சரி, காது குடையக்கூடிய பட்ஸாக இருந்தாலும் சரி, கடவுளை வணங்கக்கூடிய பூஜை அறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயமுமே வந்து நேர்த்தியாக அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வைக்கும் பொழுது தான் அந்த பொருளுக்கு ஒரு அருள் கிடைக்குது. அந்த அருள் மூலமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜெயம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ பேர் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம், கடைசி வரைக்கும் வாடகை வீட்லேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் சில பேர் வாடகை வீட்டில் பிறக்கும் பொழுது பிறந்தால் கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் சொந்த வீடு அல்லது சொந்த பங்களா அல்லது சொந்த பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமைஞ்சிருது. அந்த வகையில் உலக அளவில் 120 நாடுகளுக்கு மேலாக மிகப்பெரிய பிரபல்யமானவங்க அப்படிங்கிறத விட பிரபல்ய பணக்காரராக உள்ளவங்க, அதாவது 1000 கோடி 2000 கோடிக்கு அருகதை உள்ளவங்க அப்படிங்கிறத விட 1000 மில்லியன் சம்பந்தப்பட்ட அளவுக்கு அருகதையாக உள்ள அத்தனை பாக்கியவான்கள் கூட இந்த மாதிரியான நம்ம நாட்டில் கண்டுபிடித்த இந்த வாஸ்துவை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலில் சாதாரணமாக லட்சக்கணக்கில் உள்ளவங்க கோடிக்கணக்காகவும், கோடிக்கணக்கில் உள்ளவங்க மில்லியனாகவும், மில்லியனாக உள்ளவங்க பில்லியனாகவும் கையெழுத்தாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது எனக்கே கூட ஒரு இடத்துல வந்து பிரமிப்பாக இருந்துட்டு இருந்தது. இருந்தாலும் நாம் பிரமிப்பை தான் பார்க்க முடியும். அவருக்கு வாஸ்து சொல்லி அவர் பில்லியன் ஆகிறார் அப்படிங்கிறதுக்காக நான் பொறாமப்பட முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தகுதி அந்த வாஸ்துவை பார்த்து இந்தந்த பாக்கியவான் இந்தந்த நேரத்தில் மில்லியனாக இருந்து பில்லியன் கோடிக்கு அதிபதி ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர்த்து அந்த அதிபதி நாம் ஆகணும்னு நினைக்க முடியாதுங்க. அந்த வகையில் நான் வந்து இந்த மாதிரி இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முறை இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி மிக மிக தெளிவாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருந்தார். அந்த வகையில் இந்த மாநாட்டில் வந்து அந்த வாஸ்துப்படி இருக்கிற அந்த இடத்துல வந்து நம்ம கட்டடம் கட்ட முடியாதுங்க, அவங்களே கொடுத்துட்றாங்க. இவ்வளவு தான் உனக்கு இடம், இத்தனை சதுர அடியில் இந்த பிசினஸ் பண்ணிக்கணும், குறைந்தது 5 நாட்களுக்கு அல்லது 7 நாட்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு வாடகைக்காக கொடுக்குறோம் அப்படின்னு டெம்பரவரியாக கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சிறு சிறு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையில், அதாவது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய மேன்மைகளை இந்த வாஸ்து அவருக்கு கொடுத்துருது. அது இந்த வாஸ்து அப்படிங்கிறது அவருடைய வலதுகை ரேகையை பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து, அவருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து, அவர் பிறந்திருக்கக்கூடிய நாட்டை பார்த்து, அவர் செய்யக்கூடிய தொழிலை பார்த்து அவருக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது மாபெரும் வெற்றியை, மாபெரும் பண வரவுகளையும் தன வரவுகளையும் சம்பாதிக்கிறாரு. இது யாராக இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைய நிகழ்ச்சியில் உத்தியோக சம்பந்தப்பட்டது, செல்வம் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, தனம் சம்பந்தப்பட்டது, வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டது, குடும்ப பிரச்சனை சம்பந்தப்பட்டது, குடும்ப அமையணும் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் உறுதியான தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறந்துட்டுருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆன்மீக தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.
தஷிகா, ஜென்ரலாக வந்து ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் லைக் அ கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே பிரேக்கிங் த ஃபாஸ்ட் தான். ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்போம். ஸோ காலையில் எழுந்தோடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் மீலே வந்து ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பாடிக்கு ஒரு கெடுதலான விஷயம் இல்லை. கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே காலையில் வந்து நம்ம வந்து ராஜாவாக சாப்பிடணும். அதாவது மதிய உணவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் பர்சன் மாதிரி சாப்பிடணும். அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்க மாதிரி கொஞ்சமாக தான் சாப்பிடணும் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து டயட் இருக்கேன் அப்படின்றனால காலையில் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. இதனால வந்து அல்சர் கூட வரும் இல்லையா? ஆமாம். அண்ட் ப்ரூவன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த இட்லி சாம்பார் இருக்கலாம், இதுதான் வந்து பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபுட்டு தான் நம்ம வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் டயட்டுங்கிற பேரில். ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சிம்பிளாக நியூட்ரிஷியஸாக நம்மளுடைய உணவை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம் அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா. நேயர்களுக்கு வணக்கம். இது அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது முன்னோர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்து இருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் தெரிந்து நாம் நம்முடைய அன்றாட வாழ்நாளிலே அதை கடைபிடித்து நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். முதலிலே சித்தர் பாடல், இன்றைக்கும் அழுகண்ணி சித்தர் பாடல். கொல்லன் உலைபோல கொதிக்குதடி என்பயிறு நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல் என்று வந்த நமன் குடியோடி போகானோ என்று சொல்லுகிறார். வயற்று பசி அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றால் அவர் ஞானி என்கின்ற நிலையை உட்கருத்தாக கொண்டது இந்த பாடல். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என்பயிறு நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை, நில் என்று சொல்லி நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல் என்று வந்த நமன் குடியோடி போகான். அப்படி யார் ஒருவர் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் என்ன செய்தார்கள் என்றால், உணவு நீர் இல்லாமல் காற்றையே சுவாசித்து பல ஆண்டு காலம் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். நாம் நம்முடைய வாழ்நாளிலே அதற்கான எண்ணத்தை வைத்து அந்த இடத்தை தொட முடிந்தால் தொடலாம். அது கோடியிலே ஒருவருக்கு வாய்க்கும் எனவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறைந்தபட்சமாவது நம்முடைய ஆரோக்கியத்தை காக்க ஒரு குறிப்பிட்ட நாளிலே விரதம் மேற்கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாகவே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கம் என்னவென்றால், அமாவாசைக்கு விரதம், பௌர்ணமி விரதம், ஒரு சிலர் சஷ்டிக்கு கூட விரதம் இருப்பாங்க, பிரதோஷ கால விரதம், இப்படி வெள்ளிக்கிழமை விரதம், நிறைய விரதங்கள் இருக்கின்றன. இந்த விரதம் எதற்காக? பல்வேறு வகையான உணவு வகைகளை விரும்பி சாப்பிட்டு நாம் வளர்ந்து நிற்கின்றோம். செரிமான மண்டலம் என்று சொல்லக்கூடிய பற்கள், நாக்கு, உணவு பாதை, இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், இத்தனை ஆசனவாய் வரையிலான பகுதிகள் அத்தனையுமே செரிமான மண்டலம் என சொல்லப்படுகிறது. இந்த செரிமான மண்டலம் சதா இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது, அதற்கு ஓய்வே இல்லை. ஆகவே விரதத்தின் மூலமாக செரிமான மண்டலத்திற்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். இதுவும் நல்ல ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செயலாக அமையும். என்னால் பசி தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்து விரதத்தை துவங்கி வெறுமனே இளநீர் மட்டுமே பருகி கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு வேளைக்கும் இளநீரை மட்டுமே பருக பருக நம்முடைய அகம் என்று சொல்லக்கூடிய உள் உறுப்புகள் அத்துணையுமே தூய்மைப்படுத்தப்படும். ஏகாதசி விரதம், அந்த ஏகாதசி தினத்தன்று வெறுமனே இளநீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க,
அவங்க விரதம் இருக்க முடியாது, இளநீர் குடித்தால் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும், இப்படி பல குழப்பங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஒருவேளை இருக்கலாம், முடிந்த அளவுக்கு இருக்கலாம். அவ்வாறு செய்து இந்த உடல் தூய்மையை ஏற்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம் உறுப்புகளுக்கு ஓய்வும் கொடுக்க வேண்டும். அவ்வாறு ஓய்வு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே விரதம் ஒவ்வொருவருக்கும் அவசியமே. ஒரு வாரம் முழுவதும் வேலை, வார இறுதியில் நமக்கு ஓய்வு இருக்குது. அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நம் உடல் ஆரோக்கியத்தை கருத்திலே கொண்டு ஒரு வேளையாவது அந்த விரதத்தை கடைபிடித்தோம் என்றால் ஒவ்வொருவரினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். பொதுவாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகளிலே மருந்துண்ணும் காலங்களில் பயன்படுத்தக்கூடாதவை என்று ஒரு சிறிய பட்டியல் இருக்கின்றது. அது எந்த வகையான மருந்து சாப்பிடக்கூடிய நாட்களாக இருந்தாலும் அந்த மருந்தினுடைய வீரியத்தை தணிக்கும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலே உணவு உண்ணலாம் என்று ஒரு பழமொழி கூட உண்டு. அந்த வகையில் மருந்துண்ணும் காலங்களில் கடுகு, புளி, நல்லெண்ணெய், உப்பு இவற்றை பயன்படுத்தாமல் கடுகுக்கு பதிலாக சீரகத்தை பயன்படுத்தலாம். புளி அதனை லேசாக வறுத்து பயன்படுத்தலாம், அல்லது கொடம்புளியை பயன்படுத்தலாம். உப்பு அதனை லேசாக வறுத்து பயன்படுத்தலாம், அல்லது இந்துப்பை பயன்படுத்தலாம். நல்ல எண்ணெய், மிகச்சிறந்த எண்ணெய், மருந்துண்ணும் காலங்களில் அதை தவிர்த்து மாற்று ஒரு எண்ணெய், கடலை எண்ணெயோ மற்றொரு எண்ணெயோ கூட அங்கே பயன்படுத்தலாம். கீரை வகைகளிலே அகத்தி கீரையும் சிறுகீரையும் மருந்தினுடைய வீரியத்தை குறைக்கக்கூடியது. ஆகவே அதை தெரிந்து மருந்துண்ணும் காலங்களில் பத்திய முறைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனை நாம் தெரிந்து பயன்படுத்த வேண்டும். மருந்துண்ணும் காலங்களில் அதை தவிர்ப்பது நல்லது. 2 வகையான காய், ஒன்று வெண்பூசணிக்காய், மற்றொன்று பாகற்காய், இவை மருந்துண்ணும் காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு 48 நாளைக்கு ஒரு நோய்க்கான மருந்தை நாம் சாப்பிட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திலே இவையெல்லாம் பத்தியும் இது சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. மருந்தினுடைய முழு வீரியமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இவைகளை நாம் தவிர்த்து அந்த நோயை சரி பண்ணக்கூடிய முறையை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஆகவே இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் விரதம் ஒருவேளையோ அல்லது காலையிலிருந்து மாலை வரையிலோ நிச்சயமாக ஒவ்வொருவரும் கட்டாயமாக கடைபிடித்து வந்தால் நமக்கு நல்லதொரு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்படி நமது பாரம்பரியமாக கலாச்சாரத்திலே எண்ணற்ற சங்கதிகள் நமது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் தெரிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்வதிஷா, நன்றி விசுவாசம் அப்படின்றது மனிதருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது இப்போ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட யாருமே தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை சொல்கிறதுக்கே ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நன்றி விசுவாசம் வந்து உள்ளே இருந்து வரணும். இப்போ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும்போது கூட இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட, பேசிக்காக பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம அதை சொல்லி வளர்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பொறாமை வந்து இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நம்ம வந்து கிராட்டிடியூடாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இல்லாமலே போயிடுது. முக்கியமாக வந்து நம்மளை கை தூக்கி விடுறவங்களை வந்து என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது, எப்போவுமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனாக விஷயங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்மளோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிரசன்ன வெங்கடேஷன் சொல்ல வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். வெற்றி நிச்சயம். குட் மார்னிங். இன்றைக்கி நாம் வெற்றிக்கான ரகசியத்தின் முக்கியமான ஒரு அம்சத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி உணர்வுக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? நன்றி உணர்வு இல்லாத நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து முழுக்க முழுக்க உண்மை அல்ல, அது எல்லாருக்கும் பொருந்தாது. அப்படி பெறக்கூடிய வெற்றியானது நிரந்தரமாகவும் இருக்காது. ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி. வியட்நாம் போரில்
அமெரிக்காவினுடைய கடற்படையில் வேலை செய்த ஒரு விமானி. அவர் பேர் சார்லஸ் பிளம். அவருடைய வேலை என்னென்னா, அந்த விமானம் தாங்கி கப்பல்லேருந்து ஜெட்டு மூலமாக பறந்து போய் குண்டு போட்டுட்டு வர்றது. அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக 75 முறை வந்து கடலில் கப்பல்லேருந்து புறப்பட்டு குண்டு போட்டுட்டு திரும்பி சேஃபாக வந்துடுறாரு. 76வது முறை அவர் வந்து விமானத்தில் பறக்கும் பொழுது வியட்நாமிய வீரர்கள் சுட்டுறாங்க, அந்த ஜெட் விமானத்தை சுட்டுறாங்க. சுட்டு அவர் என்ன, ஜெட் விமானம் என்ன ஆகும், விபத்தாயிடுச்சுன்னா விமானியினுடைய இருக்கை அப்படியே எஜெக்ட் ஆகிடும். அப்படியே விமானியோட இருக்கை வந்து அந்த ஜெட்லேருந்து பறந்து போயிடும். பேராஷூட்டு நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அப்படியே தரை இறங்கிடலாம் சேஃபாக. அதே மாதிரி இவருடைய சீட்டும் தூக்கி எறியப்பட்டது. இவர் உயிர் காப்புக்காக வச்சுருந்த அந்த பேராஷூட்டை இழுக்கிறாரு, அழகாக விரியுது, சேஃபாக தரை இறங்கிறாரு. உடனே வியட்நாமிய படை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 6 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டவுடனே அவர் அமெரிக்காவுக்கு திரும்பிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய மனைவியோடு அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்போ ஒருத்தர் எதிர்த்த மாதிரி வந்து, மிஸ்டர் சார்லஸ் பிளம் அப்படின்னு, ஆமாம் நான் தான், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தெரியலையே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேலை செய்த அதே கப்பலில் வேலை செய்த ஒரு சாதாரண சிப்பந்தி தானா அப்படிங்கிறாரு. அப்படியா, நான் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன், உங்களுக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியாக ஞாபகம் இல்லை, எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் 75 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வியட்நாம் போரில் குண்டு போட்டிங்க இல்லையா, ஆமாம், 76வது தடவை உங்கள் விமானத்தை சுட்டுட்டாங்களா, ஆமாம், அப்போ நீங்கள் குதிக்கும் போது பேராஷூட் நல்லா விரிஞ்சுதா, விரிஞ்சுது, அந்த பேராஷூட்டை மடித்து வச்சதே நான் தான் அப்படிங்கிறாரு. அந்த நிமிடம் சார்லஸ் பிளம் அந்த விமானிக்கு வந்து அப்படியே எல்லாமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார், வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆஹா, நாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த நபர், அதே கப்பலில் தான் வேலை செஞ்சார், ஆனால் எத்தனையோ தடவை வணக்கம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு, நாம் அவர் ஒரு தடவை கூட நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதில்லையே. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள், நமக்கு உதவக்கூடிய மனிதர்கள், அது வேலையிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி, அவர்களிடம் நாம் நன்றி உணர்வோடு நடந்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு எழுந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவரை கட்டி தழுவிக்கிட்டார். இந்த மாதிரியான சூழல் நமக்கும் நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு பிறர் மீது மரியாதை செலுத்துவோன்னா, எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம்னா, அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவியினுடைய உண்மையான பலன் நமக்கு, வலிமை நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் நிச்சயமாக அவர்கள் மீது நன்றி உணர்வோடும் இருப்போம், மதிப்போடும் இருப்போம். இப்படி நன்றி உணர்வோடு நடந்து கொண்ட முதலாளிகள், நன்றி உணர்வோடு நடந்து கொண்ட மேலாளர்கள், நன்றி உணர்வோடு நடந்து கொண்ட பெற்றோர்களும் பிள்ளைகளும் வாழ்க்கையில் வெற்றியை தவறவிட்டதில்லை. இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்ட ஃபார்முலா, நாம் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். அவர்களுடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக ஒரு வெற்றியை நாம் நிரந்தரமாக உறுதியாக பெற முடியாது. அப்படி அவங்க நமக்கு உதவணும் அப்படின்னா, நாம் அவங்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் கொடுக்குற ஒரே விஷயம் நன்றி உணர்வு தான். அந்த நன்றியோடு மரியாதையோடு ஒரு நிறுவனத்தில் உள்ள, ஒரு இல்லத்தில் உள்ள அனைவரையும் நாம் சரிசமமாக நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வெற்றிக்கு தடையாக எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி உணர்வோம், நன்றி அறிவோம், புதுயுகம் படைப்போம் என்று கூறி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஷிகா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, பட் இதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணல அப்படின்னா வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் நிறைய வருது. நானே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? கண்டிப்பாக எனக்கு இப்போ வரைக்கும் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நம்ம வந்து பெரிய பெரிய ஹீல்ஸ் போடுறோம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நிற்கிறோம் அந்த ஹீலோட, அதனால நிறைய பேக் பெயின் ப்ராப்ளம் வருது. ஸோ நம்மளோட டாக்டர் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பேக் பெயின், அதாவது டெய்ல் போன் பெயின் பற்றி சொல்ல போகிறாரு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உனக்கும் எனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் ஹெல்தி லைஃப். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு டெய்ல் போன் ப்ராப்ளம்
அதாவது காக்ஸிக் ஸ்பெயின். இதில் வந்து இன்றைக்கி ஏராளமான பேர் சஃபரிங்கில் இருக்காங்க. அதை என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப புலம்புறது உண்டு. அந்த காக்ஸிக் ஸ்பெயின்ங்கிறது நம்மளுடைய முதுகு முள்ளெலும்பினுடைய லாஸ்ட் எண்டு, டெய்ல் போன். அந்த டெய்ல் போனில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், அதை எப்படி நம்ம கையாள்வது என்பது தான் இப்போது பார்க்க போகிறோம். அந்த டெய்ல் போன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துருக்காங்க, சிட்டிங் செடன்ட்ரி ஜாப் ஒன்று. அடுத்தது மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஃபுல்லாக எப்போவுமே பைக்கில் ரைட் பண்ணுறாங்க. ஸோ ரைடிங் டூ வீலர்ஸ், அனதர் காஸ். அப்புறம் ஏதாவது ஒரு ஃபால், ஒரு இன்ஜுரி, கீழே விழுறாங்க, ஒரு அடிபடுது, இல்லைன்னா ஒரு சேரில் உட்காரும்போது சேரை யாரோ புல் பண்ணி விட்றாங்க, தங்குன்னு கீழே உட்காடுறாங்க. இது மாதிரி நிறைய காரணங்கள், சின்ன இன்ஜுரிஸ், ஓவர் ஸ்ட்ரெயின், அண்ட் அனதர் காஸ் வந்து சாஃபனிங் ஆஃப் தி போன், டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகிடுது. ஒவ்வொரு சிலருக்கு டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ், அதனோடு சேர்ந்து அந்த காக்ஸிக்ஸ் போனும் அஃபெக்ட் ஆகும். இன்னும் சில கேஸில் வந்து இந்த ஆஃப்டர் டெலிவரி ஸ்பைன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களே, அதுக்கப்புறம் கூட அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி அந்த டெய்ல் போன் வந்து பெயினில் இருக்குது. இப்படி பல்வேறு காரணங்களால் டெய்ல் போன் ப்ராப்ளத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அதை அசஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி வேணும்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் சிம்டம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் அ ஹோமியோபத் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ், எக்ஸிஸ்டிங் சிம்டம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த டெய்ல் போன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, உட்காரவே முடியல, சென்சிட்டிவாக இருக்குது, டச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஜேர்னி, ஒரு ட்ராவல், ஒரு பஸ்ஸில் இங்கேருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட போக முடியல, அதனாலே நான் ஊருக்கே போகாமல் இருக்கேன் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் வந்து அந்த பேடெல்லாம் வாங்கி, சீட்டிங் பேடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, குஷன் பேடு. ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஹோமியோபதியில் சிம்டமட்டாலஜிக்கில் உண்டு. அதனால் அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஏன்னா இதுக்கும் இந்த சிம்டம்ஸ் வந்து வைல்ட் சிட்டிங் ஆர் ரைடிங் வெஹிக்கிள், ட்ராவலிங் வெஹிக்கிள், இல்லைன்னா வந்து உட்காந்துட்டு எழுந்தும்போது, அந்த எழுந்த ரைஸ் பண்ணும்போது உட்காந்துட்டு எழுந்தும்போது பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும் பெயின் இருக்கும் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் அதுலேருந்து ரேடியேஷன், அங்கேருந்து சைடில் பட்டக்ஸ் ஏரியாவுக்கு வந்து ரேடியேஷன் இருக்கும், இல்லைன்னா பேக் போன், பெல்விக் போனுக்கு வந்து ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி எதில் அந்த பெயின் இருக்குது, எந்த இடத்துல ரேடியேஷன் வருது, என்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணோன்னா இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லேடிஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய பேர் வந்து இந்த சஃபரிங்ஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்பைன் இன்ஜுரிஸ் தான் மேஜர் காஸ். அந்த ஸ்பைன் இன்ஜுரி, அந்த சென்சிட்டிவ் நெர்வ் எண்டு பார்ட்டுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மெடிசின்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், ஹைப்பரிக்கம்ங்கிறது வந்து ஒரு அருமையான மெடிசின். நிறைய கேஸ்க்கு நாங்கள் அதை வந்து கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இதே மெடிசின்ஸ் வந்து டிஸ்க்கு பல்ஜ் ஆகி பெயின் வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சில கேஸில் வந்து இந்த குறிப்பாக பெண்களுக்கு இதில் அண்ட் ஆண்களுக்கும் சரி, விட்டமின் D3 டெஃபிஷியன்சிஸ்னால இந்த பெயின் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கும் என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஹோமியோபதி மெடிசனை கொடுத்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, டூ வீலர் வந்து ஓட்டக்கூடாது, ரெஸ்ட் வேணும். அண்ட் ஸ்பைன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டோடு இதையும் நம்ம சைட் பை சைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காக்ஸிக் ஸ்பெயினில் இருந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவரி ஆகிடலாம். சமீபத்தில் விழுந்திருப்பாங்கன்றில்ல, இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கலாம், அப்போ கூட அந்த இன்ஜுரி ஆகிருக்கும், அது வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் கூட பெயின் கொடுக்கும். அந்த மாதிரி கேசஸ் கூட நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஓல்டு இன்ஜுரி இன் தி டெய்ல் போன் ஆர் காக்ஸிக்ஸ் போன் அப்படின்ட்டு அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டையும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்னாலும் ஹோமியோபதி மெடிசனை கொடுத்து சால்வ் பண்ண முடியும். அதனால் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்றது இல்லாமல் கரெக்டாக ஒரு ஹோமியோபதியில் டாக்டர் பார்த்து சொன்னிங்கன்னா கரெக்டாக க்யூர் பண்ண முடியும் என்பது தான் உண்மை. இதுக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ் அண்டு அந்த காம்பினேஷன் உள்ள மெடிசின்ஸ், அண்டு வை நெர்வ் எண்டிங்ஸ்க்கு உள்ளது, சில டெஃபிஷியன்சிஸ் இந்த விட்டமின் D3 டெஃபிஷியன்சிக்கு உள்ளது,
அண்ட் போன் சாஃப்டாக இருந்ததுன்னா இப்போ ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். சில டயட் அதையும் நம்ம பார்த்துக்கணும். சிலர் ஒபிசி லேடிஸ் இருப்பாங்க, ஒபிஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதனால் வெயிட் ரிடக்ஷன் அப்புறம் ஸ்பைன் எக்ஸசைஸ் அதையும் சைட் பை சைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸை கொடுத்து இவங்களை வந்து எளிதில் நம்ம குணப்படுத்தலாம். இந்த பெயினோட நம்ம வாழ்நாள் முழுக்க சஃபர் பண்ணணுமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த காக்சிக்ஸ் பெயினுக்கு இன்னொரு பேரும் உண்டு, காக்சிடினியா ஆர் காக்ஸால்ஜியான்னு சொல்வோம். ஸோ இதை வந்து எம்ஆர்ஐயில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா நமக்கு இதை தெளிவாக அந்த அஃபெக்டடான போர்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். டாக்டர் ஜெயக்குமார் சொன்னது கண்டிப்பாக உனக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பேக் பெயின் ப்ராப்ளம்க்கெல்லாம் டாக்டர் ஜெயக்குமார் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் டெஸ்க் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோடய நாங்கள் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் ஸ்வதிஷ்டா சைனிங் ஆஃப் இன் தி மார்னிங் கஃபே.